ஹாய், வெல்கம் டு மை ஜாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது ப்ரான் சம்பால். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த டேஸ்டியான ப்ரான் சம்பால் எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், க்ரீன் சில்லிஸ். இப்போ இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்ததுக்கப்புறம் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதில் நான் 2 டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும், நிறையா போட வேண்டாம். இதுக்கப்புறம் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். சில்லி பவுடர் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான சீரக பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். பெப்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தேவையான கறி லீவ்ஸ் போட்டுருங்க. இப்போது நான் ட்ரை சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் வேகணும், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வைக்கணும். இப்போது இது ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் சால்ட் போட்டு இதை நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த சம்பால் நல்லா நமக்கு ரெடி ஆகிருக்கும். இப்போது இந்த சம்பாலுக்கு தேவையான கோகோனட் மில்க் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் பால் நல்லா திக்காக உள்ளது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ப்ரான்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த அளவு நான் ப்ரான்ஸ் எடுத்துருக்கேன், இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதித்து வெந்துருச்சு பாருங்கள். இதோட நான் லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் வெந்தால் போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். இதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது நம்மளோட சுவையான ப்ரான் சம்பால் ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.